கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் மறுபடியுமாக உங்களோடு கூட இந்த செய்தியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியான நாட்களில் ஆண்டோர் நமக்கு கொடுக்கிற வெளிப்படுத்தல்களும் வார்த்தைகளும் நம்மை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது அவைகளில் சிலவற்றை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற டாபிக் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஏன் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்டார் அவர் ஏன் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார் கடந்த செய்தியின் வாயிலாக நீ எங்கே இருக்கிறாய் என்ற செய்தியின் மூலமாக தேவனுடைய அன்பின் வார்த்தை எப்படி மனிதனை தேடி வந்தது அதே வார்த்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் எப்படி ரத்தமாகி மாம்சமாகி வாசம் செய்ய வந்தது என்பதை குறித்து நான் பேசினேன் என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே வாலிப தம்பி தங்கச்சி சகோதர சகோதரிகளே மறுபடியும் இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு அருமையான வெளிப்படுத்தலை நான் பேச போகிறேன் மனிதனை தேடி வந்த இயேசு அல்லது அந்த வார்த்தை மனிதனை தேடி வந்த பொழுது நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்விக்கு மனிதன் முதலாவதாக அவன் சொன்ன வார்த்தை நான் நிர்வாணியா இருக்கிறேன் அவன் எதை குறித்து கவலையுற்று கேள்வி கேட்டானோ அந்த கேள்விக்கு பதிலை என் தேவன் அங்கு செய்ததை நாம் பார்க்கிறோம் மனிதன் உண்மையில் அவனுடைய ஆத்மாவில் உண்டான ஒரு நிர்வாணத்தையோ அவன் ஆத்மாவில் உண்டானதான ஒரு விளக்குதலையோ அவனுடைய ஆத்மாவில் உண்டான மரணத்தை குறித்து அப்பொழுது உணராதவனாய் அதை குறித்து ஆண்டோட்டை கேள்வி கேட்காதவனாய் அதற்கு பதிலாக தன்னுடைய சரீர பிரகாரமாக வெளியிறங்கமான நிர்வாணத்தை குறித்து தான் முதலாவது கரிசு நிலவனாய் சொன்னான் நான் நிர்வாணியாக இருப்பதனால் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னார் பிறகு அவர்களுடைய கான்வர்சேஷன் நடக்கிறது அதுக்கு பிறகாக அவனை ஏதின் தோட்டத்தில் விட்டு துரத்திற்கு முன்பாக தேவன் மனிதனை அப்படியே அனுப்பவில்லை என் தேவன் மனிதனை அப்படி அனுப்பவில்லை தனக்கு விரோதமாய் பாவம் செய்த துரோகம் செய்த குற்றம் செய்ததான மனிதனை அவர் அப்படியாக பார்க்காமல் மனிதனை அன்பாக அவருடைய பிளான்ல திட்டத்தில் வைத்த அதே அன்னாதி தீர்மானத்தின்படி மனிதனை அவர் கண்ணோக்கினார் ஆனால் மனிதனோ அதை விளங்கிக் கொள்ளாதவனாக இருக்கிறான் இன்றைக்கு கூட மனிதன் தேவனை விளங்கிக் கொள்வதில் மிக்க சிரமம் உண்டு மனிதன் தேவனை விளங்கிக் கொள்வதில் அவன் இன்றும் தவறு செய்து கொண்டிருக்கிறான் அனுப்புவதற்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம் ஆதி ஆகமும் மூன்று இருபத்தி ஒன்று தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம் தோல் உடைகளை உடுத்தினார் மனிதன் அவன் ஒரு பிளான் வச்சிருந்தான் அவன் எதை அசிங்கம் என்று நினைத்தானோ அத்தி இலைகளை தைத்து அவன் அரைகுறையாக அவன் அவன் மூடிக்கொண்டான் ஆனால் மனிதனுக்கு தேவன் செய்த காரியத்தை பாருங்க தேவன் தோல் உடைகளை உண்டாக்கி அவனுக்கு உடுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம் என்ன அருமையான தேவன் நீ எங்கே இருக்கிறாய் என்ற குரலுக்கு மனிதன் சொன்னது நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த மனிதனுடைய அந்த கஷ்டத்தை நீக்கும்படியாக தேவனாகிய கத்தர் தோல் உடைகளை மனிதனுக்கு செய்து உடுத்தினார் இந்த வேர்ல்ட்ல முதல் டெய்லர் என் தேவன் இந்த வேர்ல்ட்ல முதல் ஃபேஷன் டிசைனர் என் தேவன் என் தேவன் இந்த பூமியினுடைய பண்ணவர் தோல் உடைகளை உண்டாக்கினார் அப்ப அந்த தோல் உடையை உண்டாக்குவதற்கு ஒரு மிருகம் பலியிடப்பட்டது மனிதன் தன்னுடைய உண்டான அவமானத்தை குறித்து அவன் அதை கரிசனை உள்ளவனா இருந்த அந்த கரிசனைக்கு பதிலாக அவனுக்கு அதற்கேற்ற பதில் தோல் உடைகளை ஆண்டோர் உண்டாக்கினார் ஆனால் தேவாதி தேவனோ நமக்கு குறுகிய பார்வை உண்டு ஆனால் தேவாதி தேவனோ அவர் யோசனையில் பெரியவரும் செய்கையில் மகத்துவம் உள்ளவர் என்று நாம் வாசிக்கிறோம் அந்த தேவன் ஒரு நாளைக்கோ இல்லை நாளைக்கோ திங்க் பண்ணுகிற தேவன் அல்ல அதனால தான் அவர் மனிதனுக்கு முன்பாகவே தன்னை விட்டு விலகின தன்னுடைய சமூகத்தை விட்டு விலகின மனிதனை அல்லது தன்னுடைய ஆத்மாவில் மரணத்தை சம்பவித்த அந்த மனிதனை தேவன் அப்படி விடாமல் அவன் இன்றைக்கு இன்றைக்குறானோ அவனுக்கு அந்த ஒரு விமோச்சனத்தை தரும்படியாக அன்றைக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று நாம் வாசிக்கிறோம் ஒன்று பெயர் ஒன்று இருபதில் அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டு என்று சொல்கிறார் கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்து பழுதற்ற பலியாக அவர் தன்னைத்தானே ஜீவ பலியாக தன்னைத்தானே ஒரு பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் ஆனால் இந்த பிளான் இது ஏதோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான உண்டானதில்ல உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உலகத்தின் முன்பாகவே முன்குறிக்கப்பட்டு அவர் அடிக்கப்பட்டார் இந்த நாட்களில் அவர் வெளிப்பட்டார் அவ்வளவுதான் வித்தியாசம் என்னை கேட்கிற அருமையான தேவ வேதாகமும் எவ்வளவு அழகானது பாருங்க ஆதியாகமும் இருக்கிறத வெளிப்படத்தில் பதிமூணு எட்டுல உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பதில பாருங்க வெளிப்படத்தில் பார்க்கிறோம் அதுதான் தேவன் மனிதனுக்கு வைத்த அண்ணாதி தீர்மானத்தின் அழகை நாம் ரசிக்க முடியும் என்ன கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் உண்டாக்கின ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு டெம்பரரி பிளான் இல்லை அவசர பிளான் அல்ல அது அண்ணாதி தீர்மானம் அது அண்ணாதி நோக்கம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் ஏன் அந்த திட்டம் என்று சொல்லுகிறான் மனிதன் தேவனோடு கூட தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தான் உலாவின அவனுக்கு எவ்வளவு பெரிய இன்பங்கள் இருந்தது எவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருந்தது ஆனால் மனிதன் அந்த மேன்மைகளை அவன் சற்று மறந்து தன்னுடைய சுயாதீனத்தில் அவன் தவறு செய்த பொழுது அவனை விட்டு தேவம் மகிமை விலகினது ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்போ மனிதன் பாவம் செய்த பொழுது தேவ மகிமை அவனை விட்டு விலகினது அதனால்தான் அவன் தன் நிர்வாணத்தை குறித்து அவன் பயந்து அசிங்கப்பட்டான் வெட்கப்பட்டான் தேவன் அவனுக்கு என்ன பண்ணினார் என்று நாம் வாசித்தோம் தோல் உடைகளை உண்டாக்கி அவனுக்கு கொடுத்தது மன்ற உடுத்தினார் என்று வாசிக்கிறோம் அப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு உடையை உண்டாக்கினார் அந்த உடை என்று சொல்லும் பொழுது அதை எதை காட்டுகிறது ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியில் ஒரு அழகான சாயலை ஆண்டு கொடுத்திருக்கிறார் சரீர பிரகாரமான ஒரு சாயல் கொடுத்திருக்கிறார் என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே மனிதன் தன்னுடைய பூமிக்குரிய அழிந்து போகிற சரீரத்துக்குரிய சாயலை குறித்து அவன் கவலையுற்றவனா இருந்தபடினால அந்த சாயலுக்கு ஏற்ற அதுக்கு ஏற்ற ஒரு உடையை ஆண்டோர் உண்டாக்கினார் ஆனால் அவன் மிஸ் பண்ணினது தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலின்படியும் ரூபத்தின் படியும் உண்டாக்கினார் அவன் ஆத்மாவில் ஒரு ரூபம் உண்டு அது யாருக்கு ஒத்த ரூபம் என்றால் தேவாதி தேவன் சர்வ வல்லமில்ல தேவன் தேவாதி நேசித்த அந்த சர்வ வல்லமினுடைய தேவனுடைய சாயலும் ரூபமுமே அல்லாமல் வேற இல்லை அது அவனை விட்டு விளக்கினது அல்லது அவனை தாறுமாறாய் மாறினது இந்த சாயலை உருவாக்கும்படியாக அவர் அடிக்கப்பட்டார் அன்றைக்கு தோல் உடைகளை உண்டாக்கும் முடியாத எப்படி ஒரு மிருகம் பலியிடப்பட்டதோ என் தேவனுடைய சாயலை நான் மறுபடியும் பெற்றுக் கொள்ளும் முடியாத இழந்த சாயலை மனிதன் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஏசு கிறிஸ்து அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால் தேவன் மனிதனுக்கு தன்னுடைய தன்னுடைய ரூபத்தையும் மனிதனுக்கு கொடுத்தார் ஆனால் அவன் அது இழந்தான் இழந்ததை அவன் மறுபடியும் பெற்றுக் முடியாத ஒரு உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசு அவர் முன்குறிக்கப்பட்டார் கடைசி நாட்களில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அவர் வெளிப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறேன் இன்னைக்கு மனிதன் எதெது குறித்தோ நாம் அங்கமான அலங்காரத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறோம் அதில் தவறு இல்லை நாம் நன்றாக அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இல்லை நினைத்திருக்கிற மனிதனுக்கு அவன் ஆத்மாவை குறித்து இன்னும் அறிவில்லாதவனா இருப்பான் என்றால் அவன் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கிறவனாக மாயைக்குள்ளாக இருக்கிறவனாக இருக்கிறான் என்னை கேட்கிற அருமையான தேவ சன்னமே தேவன் மனிதனை அவர் தன் கைப்பட ரசித்து உருவாக்கினது உருவாக்கினது மட்டுமல்ல தன்னுடைய சாயலையும் தன்னுடைய ரூபத்தையும் மனிதனுக்கு கொடுத்தார் அவனும் அதை கெடுத்துக் கொண்டான் கெடுத்து கொண்ட மனிதன் அதை எப்பொழுது நினைக்கிறானோ அந்த தேவ சாயலை எந்த தேவ மகிமையை அந்த தேவ ரூபத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுது அவன் வாசிக்கிறானோ எப்பொழுது அவன் வாஞ்சிக்கிறானோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை அப்பொழுது உருவாக்க அன்று தீர்மானம் இல்லாமல் அநாதியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எப்படி ஒரு உடையை உண்டாக்கும்படியாக ஒரு மிருகம் பலியிடப்பட்டதோ அதே போல அந்த உருவாக்கும்படியாக சிலுவையில் அவர் மறித்து வெளிப்பட்டார் அருமையான தேவ ஜனமே இந்த நாட்களில் கூட நீங்களும் நானும் பெற வேண்டிய அந்த மேன்மையை மகிமையை தேவனுடைய ஆளுகை அவருடைய ஆளுமையை அந்த மகத்துவத்தை அந்த மேன்மையை நாம் வாஞ்சிப்போம் தேவ சாயலாக நான் மாற வேண்டும் அவருடைய ரூபமாக நான் மாற வேண்டும் இந்த சாயல் மாறினதுனால் தான் இன்றைக்கு மனிதன் மிருகத்தை போல ஜீவிக்கிறான் அவன் சாயல் வேறொரு காரியங்களுக்கு அவன் மாறுகிறான் கல் நெஞ்சு பலவித தீமைகளை வணங்குகிறவனாக ஏனென்றால் அந்த சாயல் அவன் மறந்து விட்டான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த சாயலை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த அடைந்தவராக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார் இலவசமாய் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் உள்ள மீட்பை கொண்டு தேவன் நம்மை விசுவாசத்தினாலே நீதிமன்றாக மாற்றியிருக்கிறார் நீதிமன்றாய் மாற்றப்பட்ட நம்மை ஆண்டவர் முடிவில் அவருடைய சாயலாக நம்மை மாற்றும்படியாக மறுரூபப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மளை ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு அவர் ஏற்கனவே எல்லாவற்றும் செய்து முடித்தவராய் நம்மை அழைக்கிறார் இந்த வசனங்களோடு கூட இந்த வெளிப்படுத்தலோடு கூட கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக நீங்களும் நானும் அந்த இழந்த தேவ மகிமையும் தேவ சாயலும் ரூபத்தையும் வாஞ்சித்து அந்த உண்மையான தேவன் அவர் செய்த அந்த கிரியைகளை நினைத்து நாம் அதற்கென்று திரும்புவோமாக கத்துறங்களை ஆஸ்வதிப்பாராக